அதே மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை சொல்றாங்க, அது உண்மையா இல்ல கர்மா போல் வாழ்க்கை சொல்றாங்க, அது உண்மையா? அது எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் காரியத்துக்காக உள்ளது. தேவைப்படும். நீங்க நல்ல முறையில ஒரு நம்பிக்கையோட செஞ்சாதான் நீங்க ஒரு காரியத்தை வெற்றி பெற முடியும். அப்ப வெற்றி பெறதுக்கு உங்களுடைய இன்டர்னல் நீங்க உங்களை டியூன் பண்ணிக்கிறீங்க. எதுக்காக டியூன் பண்றீங்கன்னா எக்ஸ்டர்னல் காரியங்களுக்காக டியூன். கர்மாங்கிறது வேற டாபிக். இப்போ நம்ம இதை மட்டும் எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு காரியத்தை நீங்க வந்து நம்ம டிசைன் பண்ணி டீம் பண்ணி நம்ம மனம் போல் வாழ்வுன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. மனம் போல் வாழ்வுங்கிறது உங்களுடைய நீங்க நின்றது தானே உங்களை சொல்றீங்க. மனம் போல்ங்கிறது நீங்க நினைக்கிறது தானே. ஏற்கனவே உள்ளது நிர்ணயிக்கப்பட்டதுங்கிறது வேற, நீங்களா நிர்ணயம் நீங்களா செயல்படுறதுங்கிறது வேற. எண்ணம் போல் வாழ்வுங்கிறனால நீங்க நினைக்கிறதுனா வாழ்வுங்கிற மாதிரியா இருக்கு. கர்மான்னா ஏற்கனவே விதிக்கப்பட்டதுங்கிற மாதிரி உள்ள அர்த்தத்துல வந்து அது நீங்க நினைக்கிறதுங்கிற மாதிரி வராது. அது வேற டாபிக், அது வேற டாபிக். அது இதையும் எதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க இது வந்து சொன்னா நாம நினைக்கிறது, நாம நினைக்கிறது தான் எண்ணம்ங்கிறது. நாம நினைக்கிறது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வாழ்றதுங்கிறது வாழ்வை நீங்க நினைச்சு சீரமைச்சுக்கிறீங்க. நல்லதுதான் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் உங்களை டியூன் பண்ணிக்கிறீங்க. ஒரு சில ஆல்ஃபா மெடிடேஷன் இல்லாமல் சிலதெல்லாம் இருக்குது. நல்லதான் நிகழும், இப்படி தான் நிகழணும்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு நீங்களே டியூன் பண்ணுறனால நீங்கள் அது நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு ஒரு விசுவாசம் ஏற்படும். அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோடு நீங்கள் காரியங்கள் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. இப்போ இதெல்லாம் நீங்களா உற்பத்தி பண்ணி நீங்களா கிரியேட் பண்ணிக்கிட்டு. கர்மாங்கிறது என்னன்னா அது உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அம்சம். இப்படி தான் நிகழணும்னு சொல்லி ஒரு ப்ரீடிட்டர்மைன்ட் மைண்டுன்னு சொல்கிறாங்க பார்த்துக்கலாம். ப்ரீ டெஸ்டைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இது தான் கர்மான்னு சொல்கிறோம். அதை இதே நம்ம கூட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அது மனம் போல் வாழ்வுங்க வராதுல, அப்போ விதியின் போல் வாழ்வுங்கெல்லாம் வரும். அது மனம் போல் வாழ்னா உங்கள் கையில் உள்ளது, அது வேற வேற டாபிக். அந்த டாபிக் இந்த டாபிக் இணைக்க கூடாது. இல்லை இது ரெண்டுமே நம்ம தானே, நம்ம அங்கே சப்ஜெக்டாக இருக்கிறோம் இல்லையா. இல்லை அதில் வந்து நீங்கள் உங்கள் எல்லாமே கர்மானிட்டு சொல்லி வரும்பொழுது அது உங்கள் கையில் இருக்குங்கிற அர்த்தம் இல்லை பார்த்தீங்களா. ஏற்கனவே விதினிட்டு சொல்லி சொன்னால் விதி வந்து உங்கள் கையில் கிடையாது. அது ஏற்கனவே நியமிக்கப்பட்டது, ஏற்கனவே டிஸ்டைன்ட்னு சொல்லி சொல்லும் பொழுது அது இது வந்து நீங்கள் நிர்ணயம் பண்ணுறீங்க. ஒரு ஒரு காரியத்தை எப்படி செயல்படுத்துறதுங்கிறத நீங்களாக நிர்ணயம் பண்ணுறீங்க. நீங்களாக நிர்ணயம் பண்ணுறது வந்து உங்கள் கையில் இருக்குது. கர்மாங்கிறது வந்து அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது, அதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ நாம நம்ம இஷ்டப்படி நம்ம வாழலாங்கிறது எக்ஸ்டர்னலாக நாம நிர்ணயம் பண்ணிக்கலாங்கிறது. எக்ஸ்டர்னல் வேர்ல்டு வாழ்றதுக்கு நம்மளே நம்ம நிர்ணயம் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம் எண்ணங்களை பயன்படுத்திக்கலாம். இப்போ அதில் கர்மாங்கிறது நம்ம எப்படி கொண்டு வரோம்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே வரக்கூடிய கர்மா இல்லாமே ஒரு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்துது. சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்துறது இல்லை, சூழ்நிலை ஏற்கனவே அமையுது. இந்த அமைகிற சூழ்நிலைக்கு தான் கர்மா பொறுக்கும். அதை செயல்படுத்துறது முழுக்க உங்கள் கையில் இருக்குது. அங்கே நீங்கள் எண்ணத்தை நீங்கள் செயல்படுத்திக்கலாம். ஒரு சூழ்நிலையில் இப்போ நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம். இங்கே உட்காந்துட்டு இருக்கிற சூழ்நிலை வந்து இந்த சூழ்நிலையை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினா நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம். இந்த சூழ்நிலையை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலை அமைச்சு கொடுத்ததுக்கு கர்மாவை காரணமாக சொல்லிடலாம். இந்த சூழ்நிலையை பயன்படுத்துறது முழுக்க அது கர்மாவுடைய காரணம் கிடையாது, அது உங்களுடைய கையில் இருக்குது. இப்போ அதே மாதிரி என்ன சொல்லிக்கணும்னா ஒரு வாழ்க்கையில் கர்மா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை, மோசமான சூழ்நிலை கூட ஏற்படுத்தலாம், நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தலாம். ஆனால் அது உங்கள் கையில் அந்த சூழ்நிலையிலிருந்து மோசமான சூழ்நிலையாக இருந்துன்னு சொன்னால் அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு நீங்கள் வெளியே வர்றதுக்கும் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தின்னு சொன்னால் அந்த நல்ல சூழ்நிலையை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பயன்படுத்துறதுக்கும் உங்கள் எண்ணத்தை பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒன்று உங்கள் எண்ணம் வந்து தவறான எண்ணமாக இருந்துச்சுடுங்க, நல்ல சூழ்நிலையை மோசமாக பயன்படுத்துறீங்க, மோசமான சூழ்நிலையை இன்னும் கொஞ்சம் மோசமாக பயன்படுத்திக்கிறீங்க. அப்படி அந்த மாதிரி உங்கள் எண்ணம் தான் நம்ம கையில் இருக்குது. இப்போ நம்ம கையில் இருக்கிற நம்ம எண்ணம் தான், அதை வந்து நம்ம இஷ்டப்படி பயன்படுத்தணும். அதில் நம்ம இஷ்டப்படி பயன்படுத்துறத நம்ம ஆகாமிய கர்மானு சொல்கிறோம். நமக்கு ஏற்பட்டு நியமிக்கப்பட்டது வந்து பிராரப்தம்னு சொல்கிறோம். நாமளாக இஷ்டப்படி நம்ம வகைப்படுத்தி அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டது வந்து ஆகாமிய கர்மான்னு சொல்கிறோம். இல்லை எல்லாமே வந்து சஞ்சிதமாக இருக்கட்டும், ஆகாமியமாக இருக்கும், பிராரப்தமாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் நாம் உற்பத்தி பண்ணது தானே.
யாரோ நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்தது இல்லை. நாமளே உற்பத்தி பண்ணும்போது அது சரியாக பண்ணிட்டோம்னா சரியாயிரும் அவ்வளோ. அதை பழையபடி நாமளே ஒரு தவறு பண்ணியிருந்தாலும் கூட அதை திருத்துறதுக்கு நமக்கு ரைட் இருக்குது, அதுக்கு மாட்டிட வேண்டிய, ஏன்னா நாம பண்ணதில் நம்ம விடுபடுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. பழையபடி அந்த தவறுக்கே நாம காரணமாகி அதை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகுறது நமக்கு நம்மளால் முடியும். அதுவும் நம்ம வந்து சரியாக பண்ணுறதுனா நம்ம நாம உற்பத்தி பண்ணுறதே நம்ம விடுபட்டு. கர்மாங்கிற வார்த்தையா கேக்கும்போது அது ஒரு வெயிட்டா இருக்குங்க. கர்மம்னா செயல், கொஞ்சம் கொஞ்சம் சுலபமா இருக்கு. நம்ம செய்த செயல் செயல்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கு, ஆக்டிவிட்டிஸ். கர்மானா எதுவும் யாரோ எங்கேயோ உட்காந்து நம்ம தலையில எழுதுன மாதிரி ஒரு என்னன்னா கர்மாங்கிற வார்த்தை தான் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், ஏதோ ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. அப்போ அது அதுலதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டா சரியான தீர்வு கிடைக்கும். செயல்னு சொல்லிச்சுன்னா பிறகு செயலை பத்தி பேசிட்டு கர்மாவோட இணைச்சோன்னு இது அதை இணைக்க தெரியாம போயிடும். அதனால கர்மாங்கிற வார்த்தையே யார் என்ன வார்த்தையை யூஸ் பண்றாங்களோ அதே வார்த்தையை வந்து நம்ம சரியான பதத்துல நம்ம அர்த்தத்தை படுத்திட்டோம்னா அது அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் டைப் ஒரு நெகட்டிவ் வெயிட் வந்து சேரும், நெகட்டிவ் வெயிட் வந்து சேருது. அதை நம்ம சரியான பாசிட்டிவ் ஆக்கிவிடணும். செயலுக்கு வார்த்தையை மாத்திட்டதுனால நமக்கு தீர்வு கிடைச்சிடாது. இல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்ட பழைய என்னன்னா செயலை பத்தி சொல்லிட்டீங்க, கர்மா பத்தி சொல்லுங்களேன்னு கேட்டுவாங்க. இவ்வளவு நேரம் உங்களை பத்தியோட செயலை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டோம், நல்லா இருக்கு. கர்மாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்லும்போது இவரை பிரச்சனை. அதனால முதல்ல அவன் சொன்ன வார்த்தை கர்மாவே எடுத்துக்கிட்டு அது சரியா விளக்கிட்டோம்னு சொன்னா பிரச்சனை. எளிமையான விஷயத்தையே அவங்க வந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்தி சொல்லாம விட்டாங்க, அல்லது ஏன் எல்லாரும் தெரிஞ்சுக்காம விட்டாங்க. இப்போ ரொம்ப உண்மையிலேயே மனசு வந்து இலகுவா எடுக்கணும். மூளை கற்று உங்களை பார்த்த போதே எனக்கு ஒரு மனசுல ஒரு நிலை, ஐயா சொல்லு சரி இந்த நிலை ஏன் பெரிய முன்னாலேயே விழித்து காட்டாத விட்டுட்டாங்க அப்படி. இதுக்காக நிறைய நேரம் செலவு பண்ணிருக்கோமே, நிறைய கோடான கோடி மக்கள் இதுக்காக தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் செய்கிற வேலை காரியங்கள் இருந்த போதுனா தன் உணர்வையும் தன் நிலையையும் அந்த ஆன்மீகம் ஞானம் விடுதலை அது ஒவ்வொருத்தருக்கும் பேசும்போது நடக்கும்போது உணர முடியுது. அது ஏன் இவ்வளோ காலம் இந்த பெரிய பெரிய மறைஞானிகள் இருந்தாங்க, அவங்களாம் இது வேறு வேறு விதமான அடையாளப்படுத்திட்டு போனாங்க. அதாவது டைரக்டா சொல்லுங்க, அதாவது இப்போ இப்போ நீங்கள் வந்து சயின்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், நீங்களும் படிக்கணும், எல்லாருமே சயின்ஸ் படிக்கிறோம், எல்லாருமே வந்து பாடணும், நம்ம படித்ததை நம்ம பாடமாக நடத்துகிறோம்னு வச்சுக்கோங்க. படத்தினா எல்லாரும் ஒன்று போகிற நடத்த முடியுமா? சிலவங்க வந்து இப்போ பிள்ளைகள் வந்து சிலருடைய நடத்துறது வந்து நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரியும் ரொம்ப ரசிக்கிற மாதிரியும் சிலவங்க சிலவங்க கேள்விப்பட்டிருப்போம். இந்த சார் வந்து பாடம் நடத்துனதுலேருந்து எனக்கு இந்த பாடம் ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் மேல் படிப்பு வந்து எனக்கு சயின்ஸ்லேயே நான் பாடம் படிக்கலாங்கிற மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க இருப்பாங்க. சிலவங்க வந்து இந்த சார் நடத்துல இருந்து எனக்கு சயின்ஸ் பாடங்கள் வாழ்க்கையில சயின்ஸ் பக்கத்துலயும் போகக்கூடாது முடிவுக்கு வந்து வேற ஏதாவது ஹிஸ்டரி ஜாகிரபியா படிச்சு படிச்சு பழச்சிக்கலாங்க முடிவுக்கு அப்படி போவாங்க. அப்போ உண்மையிலே அவங்க சொல்றத மாதிரி சொல்லும் பொழுது வேப்பாங்காயா இருக்கிறதையுமே கூட அவங்க ரசனையா சொல்ற அளவுக்கு வந்து சொல்லக்கூடியது வந்து அந்த ஆற்றல்ல தான் வித்தியாசப்படுது. ஒழிய பாடம் படிச்சதெல்லாம் ஒண்ணும் ஒரே விஷயத்தான் தெரிஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி என்னன்னா இந்த லிபரேஷன் அடைஞ்சது எல்லாமே ஒன்றுதான். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை அவங்க முதல்ல அதை எப்படி சொன்னால் நல்லாயிருக்கும், எப்படி சொன்னால் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும் நீ சொல்லும் பொழுது அவங்க அதை விளங்கிக்கிடுறதுக்கு செல்லாது. சிலவங்க விளங்கிக்கிட்டவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் தான் விளங்கிக்கிட்டேன்னு இதில் வேற எப்படி சொல்ல முடியும், சொல்லி பார்க்குறேன் யாருக்கும் புரிய மாட்டாங்கன்னு சொல்லி அப்படி அந்த மாதிரி விட்டுறதும் இருக்குது. இப்போ ஐயா கூட சொல்லுவாங்க இவளுக்கு இது புரிஞ்சதுக்கப்புறம் பேங்க்ல அவளுடைய என்ன சொன்னாங்கன்னா பேங்க்ல வந்து காலையில எல்லாத்தையும் அக்கௌண்ட் எல்லாத்தையும் பண்ணுவாங்க, சாயங்காலம் அக்கௌண்ட்டை டேலி பண்ணணும். டேலி பண்ணும் பொழுது தலை வெடிச்சிருமா டென்ஷன்ல, ஏன்னா டேலி ஆகாது அது ஏதாவது ஒரு அங்க இழுக்கு இங்கே இழுக்கு என்ன ஒன்று தலை வெடிச்சுக்கிட்டு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் வேலையே நடக்கும். இப்போ நம்ம இந்த தெளிவுக்கு வந்த பிறகு ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் ஈஸியாக சுலபமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து. அப்போ எல்லாருக்கும் நீங்கள் மாறிட்டீங்க என்ன ஏற்பட்டது அதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க
சொல்லி சொன்னா அவங்க சொல்லி சொல்லி தான் பாக்காங்க, அவங்க கொடுத்து நான் சொல்றேன் அவங்க விளங்க மாட்டாங்க. அதனால விளங்குறவங்க எல்லாரும் ஒண்ணுதான், விளக்குறதுலதான் வேறுபாடு. அதனால விளக்குறதுங்கிறது அது வேற ஒரு பாதை, விளங்கிக்கிட்டதுங்கிறது ஒரு பாதை. விளங்கிக்கிட்டதுங்கிறது சுலபமான விஷயம் தான், ஏன்னா நம்ம சொந்த விஷயம், நாம இப்படிதான் இருக்கோங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிறது சுலபமா புரிஞ்சுக்கலாம். அது அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றதுங்கிறது ஒரு கலை, அது எல்லாருக்கும் அது வரும்னு சொல்ல முடியாது. அதனால இப்ப நாம சொல்ல நிறைய பேருக்கு விளங்கிச்சுன்னு சொன்னா ஏதோ நம்மளறியாம அந்த கலை நமக்கு வந்திருக்கு அவ்வளவுதான். அதனால அதுக்காக நான் வந்து ஸ்பெஷலா விளங்கிக்கிட்டேன்னுட்டு அர்த்தம் இல்லை, எல்லாரும் விளங்கிட்டு தான் நானும் விளங்கியிருக்கிறேன். இதை எடுத்து சொல்றதுல வித்தியாசம் இருக்கு.